திஷ்டி அப்படின்னா வெறும் கண் திஷ்டி மட்டும் இல்ல, கண் திஷ்டி போலவே மத்தவங்க நம்ம மேல காட்டக்கூடிய போராம நாம முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணமும் தான். இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் நாம எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் இதோட தாக்கத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த கெட்ட சக்தியையும் கண் திஷ்டியையும் இருக்கிற இடமில்லாம செய்வதுதான் கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம். இந்த கவசத்தில் உள்ள கீர்த்திமுகம் நேரடியா வரும் கண் திருஷ்டி மறைமுகமா எதிரியை அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை கொண்டது மகா ருத்ரனின் அம்சம். உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடியதுதான் இந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம். சிவபெருமானின் நெச்சிக்கண்ணில் தோன்றி பரம்பொருளின் அருள் பார்வையோடு கோவில் கோபுரங்களில் காட்சியளிக்கும் சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த கீர்த்திமுகம். இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம் புனித கங்கை நீரால் புனிதப்படுத்தப்பட்டு ஆன்மீக பெரியோர்களின் யாக ஒளியில் பூஜிக்கப்பட்டு ஓங்காரன் கைலைநாதன் கால்பாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கிறது. வீடுங்கிறது செங்கல் மணல் மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறையோட செல்வாக்கு, நமக்கான ஒரு ஆதாரம். அந்த வீட்டை கட்டுறது பல பேரோட பல நாள் கனவு. அந்த கனவு நினைவானாலும் அது பலரோட வீட்டில் அவங்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது. அந்த வீட்டால் கடன், அவமானம், நஷ்டம், நோய் இப்படி ஏகப்பட்டதை சொல்லிக்கிட்டே போகலாம். நல்லா இருந்த நமக்கே ஏன் இந்த நிலைமன் நினைச்சா அப்போ தெரியும். நம்மளை சுற்றி இருக்கவங்களோட பொல்லாத கண் திஷ்டியும் வீடு கட்டின பூமி தோஷமும் தான். அந்த திஷ்டியையும் தோஷத்தையும் சரி பண்ண கூடியதுதான் இந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம். நீங்க பட்ட திஷ்டி மட்டும் இல்லாம இந்த பூமியில இருந்த தோஷத்தையும் போக்கக்கூடியது. இவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் ஆதி சேசனை கொண்ட கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம். என்னோட ஹஸ்பண்ட் நாலு பேரோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் படிப்படியாக இவரோட கடின உழைப்பால் முயற்சியால் நாலு பேரோட ஆரம்பித்த இந்த கம்பெனி இப்போ 40 பேர் அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட், இப்படி சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருந்துச்சு எங்கள் வாழ்க்கையில். என்னன்னு தெரியல, திடீர்னு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு விஷயம். நல்லாவே இருந்த இவர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் படுத்தார். அதுலேருந்து எங்களால் மீளவே முடியல. இவர் உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து ஆஃபீஸை சரியாக கவனிச்சிக்க முடியல. பெரிய பெரிய கிளைண்ட்டெல்லாம் எங்களை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்க முடியல. வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் தர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆஃபீஸ் நிலைமையும் எங்கள் வீட்டோட நிலைமையும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தி, உங்கள் பிஸ்னஸ் முன்னேற்றத்தையும் நீங்கள் கை நிறையா சம்பாதிக்கிறதையும் நீங்கள் நிம்மதியாக வாழ்றதையும் பிடிக்காத யாரோ ஒருத்தரோட கண் திருஷ்டி பார்வை பொறாம பார்வை உங்கள் மேலே பட்டுருச்சுன்னு அவ சொன்னான். அவ இன்னொரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னான். அந்த ஒரு விஷயம்தான் எங்க வாழ்க்கையை மாற்ற போறதுன்னு எனக்கு அப்ப தெரியல. அதுதான் கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம். அந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணி நாங்க வாங்கினோம். மத்தவங்க கண் பார்வை படுற மாதிரி எங்க ஆபீஸ் வாசல்லையும் எங்க வீட்டு வாசல்லையும் அந்த கவசத்தை மாட்டி வச்சோம். இத அதிசயம்தாங்க சொல்லணும். எப்போ அந்த கவசத்தை எங்க வீட்டு வாசல்லையும் எங்க ஆபீஸ் வாசல்லையும் மாட்டி வச்சோமோ அப்பிலிருந்து எங்களுக்கான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம் எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து யாரோட கண் பார்வையும் பொறாம பார்வையும் எங்க மேல படுறதே இல்லை. எங்க தொழிலையும் எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்ல முன்னேற்றம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம் தான். நாம வீட்டில இருந்து வெளியே போய் நாலு காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சு வெளியே போவோம். போகும்போது நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட நாலு பேரோட பார்வை நம்ம மேல படும். அவ்வளவுதான், போன காரியம் நடக்காது, தடப்பட்டுரும். மாறாக விபத்து ஏற்படும், மருத்துவ செலவு ஏற்படும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம வம்பு வழக்குன்னு போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னா கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசத்தை வீட்டில் மாட்டிட்டு வெளியே போகும்போது வணங்கிட்டு போகணும். அப்படி நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னா மற்றவங்களோட கண் திஷ்டி படவே படாது.
தீய சக்தி அண்டாது, தொட்ட காரியம் துளங்கும், எடுக்கிற காரியம் என்னைக்குமே வெற்றி தான். உங்கள் வாழ்க்கையில் தொழில் முன்னேற்ற தொடங்கலாம். உங்கள் வளர்ச்சி மீதும் வருமானம் மீதும் பிறருடைய கண் திருஷ்டியா? லாபம் பார்த்த வியாபாரத்தில் திடீர் நஷ்டமா? சேர்த்த நகை மேலும் சேர வேண்டுமா? தங்க நகை நிரந்தரமாக உங்களிடம் தங்க வேண்டுமா? உங்களின் எதிரிகளின் கண் திருஷ்டி பொறாமை பார்வையை தடுத்து உங்களை காக்கவும், நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் வேலை மென்மேலும் செழிப்படையவும், சேர்த்து வைத்த செல்வங்கள் உங்களை விட்டு செல்லாமல் அரணாய் காக்கும் கவசம் தான் கீர்த்திமுக சர்வதிருஷ்டி கவசம். நான் மார்க்கெட்ல குட்டியான வண்டிட்டு வர ஒரு 5 வருஷமா வேலை பார்த்து வரேன். அதுல வர வருமானம் வீட்டு வாடகை குடும்ப செலவுக்குமே கரெக்டா இருக்கு. அதனால ஒரு முடிவு பண்ணேன், சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும், அந்த முதலாளி ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன். புது வண்டி வாங்கினதுலேருந்து மார்க்கெட்ல நல்லதாக சம்பாதிச்சிருந்தேன். ஓஹோன்னு இருந்தேங்க, எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு, என்னடா அப்படின்ற அளவுக்கு இருந்தேங்க. இதுதாங்க பிரச்சனையே, எவன் கண்ணு பட்டுச்சோ, யாரோட வாயில இருந்தோம் தெரியலங்க. அப்படியே படிப்படியா சவாலியே குறைய ஆரம்பிச்சிச்சுங்க. லோன் போட்டு எடுத்த வண்டியை விற்கவும் முடியாம, வட்டிக்கு வாங்கின படத்தை கட்டவும் முடியாம, நானும் என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டேன். பழைய வண்டி ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி இந்த கீர்த்திமுக சர்வ திருஷ்டி கவசத்தை பத்தி சொன்னாரு. அதனால அவர் எப்படி முன்னேற்றம் அடைஞ்சாருன்றதையும் சொன்னாரு. அவரே எனக்கு இந்த கீர்த்திமுக சர்வ திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. அந்த கவசத்தை வாங்கி என் வண்டியில வச்சு ஓட்ட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள்லயே புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனிலேருந்து ரெகுலராக வாடகைக்கு விற்றாங்க. அதில் நிறைய லாபத்தோட பணமும் கிடைச்சிது. அப்படியே எனக்கு மார்க்கெட்லேருந்தும் ரெகுலராக வெளியூர் வேலைக்கும் ஆர்டர் கிடைச்சிது. நான் வட்டிக்கு வச்ச பணம் இது எல்லாத்தையுமே மீட்டுட்டேன். மார்க்கெட்லேயும் இப்போ என்னை வெளியூர் வேலைக்கெலாம் அடிக்கடி கூப்பிட்றதுனால அதில் வர பணத்தை வச்சு வாங்கின வட்டி பணம் லோனு என் நகைகள் எல்லாத்தையுமே மீட்டேங்க. இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம் வந்ததுலேருந்து எனக்கு பணப்புழக்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. எவன் கண்டிஸ்டி போடுது பொறாமைக்கிறம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. நானும் என் குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருக்குங்க. நான் இப்ப யாரோட கண்டிஸ்டியும் பொறாமைக்கும் ஆள்படாம ரொம்ப சந்தோஷமா நல்ல லாபத்தோட இருக்கு. முக்கியமான காரணம் இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம் தாங்க. எதிரிகளின் கண் திருஷ்டி, பொறாமை, ஏவல், பிள்ளி போன்ற கெட்ட சக்திகள் தோஷங்களால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை தீர்த்து உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை அடையாத வெற்றியையும் பணவரவையும் தரக்கூடியதே கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம். இதனை உடனே ஆர்டர் பண்ணுங்க. இந்த திருஷ்டி கவசத்தில் உள்ள கீர்த்தி முகம் சிவனின் மறு உருவம். இது சிவபெருமானின் நெற்றி கண்ணில் பிறந்தது. கோயில் கோபுரம் கற்ப கிரகங்களில் கடவுளுக்கு காவலாய் இருப்பதுதான் இந்த கீர்த்தி முகம். இப்படி மிகவும் சக்தி வாய்ந்த மகாருத்ரனின் அம்சமான கீர்த்தி முக சர்வதிஷ்டி கவசம் எப்படிப்பட்ட கண் திருஷ்டியையும் போக்கி கெட்ட சக்தி உங்களையும் உங்க வீட்டையும் அண்டாமல் காக்கும். சிவபெருமானின் நெச்சிக்கண்ணில் தோன்றி பரம்பொருளின் அருள் பார்வையோடு கோவில் கோபுரங்களில் காட்சியளிக்கும் சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த கீர்த்தி முகம். இந்த கீர்த்தி முக சர்வதிஷ்டி கவசம் புனித கங்கை நீரால் புனிதப்படுத்தப்பட்டு ஆன்மீக பெரியோர்களின் யாக ஒளியில் பூஜிக்கப்பட்டு ஓங்காரன் கைலைநாதன் கால் பாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கிறது. நம்ம முன்னோர்களும் முனிவர்களும் சித்தர்களும் சொன்ன மாதிரி இந்த கண் திருஷ்டி பொல்லாதது, கோடீஸ்வரனை பரம ஏழையாக்கிடும். ஏண்டா வாழ்றோம்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கிரும். இந்த எண்ணம் நிம்மதியா உங்க வாழ்க்கைய வாழ விடாது. இப்படி அதிபயங்கரமான கண் திருஷ்டிய போக்கணும்னா அதை விட சக்தி வாய்ந்த, நாம எல்லாரும் ரொம்ப உயர்வா நினைக்கக்கூடிய கோயில் கோபுரத்தை காத்து அருள் பாலிக்கிற இந்த கீர்த்தி முகம் கண் திருஷ்டியையும் சாபம், பில்லி, சூனியம், தோஷம், இப்படி நம்மளை தினம் தினம் கஷ்டப்படுத்துற கெட்ட சக்திகளிடமிருந்து கவசமா நம்மளை காக்கும். இனி கண் திருஷ்டி மற்றவர்கள் மீது வைக்கும் பொறாமை வயிற்றுச்சல் பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசத்தை உடனே ஆர்டர் பண்ணுங்க. நீங்க இதுவரைப்பட்ட கஷ்டத்திலிருந்து நிரந்தரமாக வெளியே வாங்க.